ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஜூலை 13th நியூஸ் பேப்பர் ரீடிங் தாங்க பார்க்க போறோம். இப்போ இதுல வந்து பாருங்க, ஜூன் ஃபுட் இன்ஃபிளேஷன் ஆக்சிலரேட்ஸ் டு 9.4%. ஆக்சிலரேட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா இன்க்ரீசஸ். ஸோ ஜூன்ல சாப்பாடோட விலைவாசி ஏற்றம், இன்ஃபிளேஷன்னா பிரைஸ் ரைஸ் இல்லைங்க. ஸோ பிரைஸ் ரைஸ் வந்து 9.4%க்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்மளோட சென்னையில இன்னொரு ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வரப்போகுதுங்க. சென்னை அவட செகண்ட் ஏர்போர்ட், அது எங்க வந்து பரந்து ஒன்னு ஒரு ரிட்டர்ன் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்திருப்பேன். இந்த மாதிரி எனக்கு இந்த இது சாட்டிஸ்ஃபைடா இல்ல உங்க சர்வீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்தா அவங்கள்ட்ட ரிட்டர்ன் ஃபார்ம்ல கேட்டிருப்பேன். அவங்க 30 days குள்ள உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கணும். 30 days குள்ள அந்த பிரான்ச்ல இருந்து ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஓம்பஸ்மேன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சோ இவங்க வந்து பேங்க் ரிலேட்டடான இஷ்யூஸ் மட்டும் தீர்த்து வைப்பாங்க, அதாவது பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்ல நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. சோ ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஆர்பிஐ கண்ட்ரோல் கீழ வர ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கிற பிரச்சனைகளை மட்டும் தீர்த்து வைப்பாங்க. அங்க போய் நம்ம இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு இஷ்யூ அந்த பிரான்ச்சுக்கு போனேங்க, அந்த பிரான்ச் சால்வ் பண்ணல, எனக்கு இதை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இங்க நீங்க தான் அவர்கிட்ட டைரக்டா பேசுவீங்களே ஒழிய எந்த அட்வொகேட்டும் நடுவுல மீடியேட்டரா இருக்க மாட்டாங்க. லைக் நார்மல் கோர்ட்ல கட்சிக்காரருக்கு ஆன் பிஹாப் உங்களுக்கு வாதாட முடியாது. ஆக்சுவலான லா பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்றதுக்காண்டி, அவங்க எடுத்து சொல்றதுக்காண்டி அவங்களை நம்ம மீடியேட்டரா யூஸ் பண்ணுவோம், அவங்களை நம்மளோட லாயரா நம்ம அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ஓம்பஸ்மெண்ட்ல நம்ம பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து பாருங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விமன் ஃபுட்பால் வீடியோ அனலிஸ்ட்ங்க. சோ வீடியோ பார்த்தே அவங்க வந்து ஃபுட்பால்ல என்னென்ன கரெக்ஷன் வேணும், அந்த கேம்ல யார் நல்லா விளையாண்டிருக்கா, எப்படி வேணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லிருவாங்க. இவங்க வந்து காசர்கோட சேர்த்த எம் அஞ்சிதாங்க, அவங்க தான் இந்த ஃபர்ஸ்ட் விமன் வீடியோ அனலிஸ்ட்ங்க ஃபுட்பால்ல. அடுத்து வாப்லி வாக், இந்தியா டிட் வெல் டு அசர்ட் இட்ஸ் டைஸ் வித் ரஷ்யா பட் தி ஆப்டிக்ஸ் வேர் பேட். சோ இந்தியா வந்து தன்னோட அக்ரிமெண்ட்ஸ் எம்ஓயூஸ் என்னென்ன போடணும்னு நினைச்சோ அதெல்லாம் பண்ணிச்சு, ஆனா அவங்களோட நோக்கம் வந்து கரெக்டா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு நாடா சம்பந்தப்பட்டது மட்டும்தான் இருந்துச்சு, இந்தியா அண்ட் ரஷ்யா வெல்ஃபேர் காண்டி மட்டும்தான் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சோ தி ஆப்டிக்ஸ் வேர் பேட்ன்னு சொல்லியிருக்காங்க. கிராஷ் கோர்ஸ்ங்க, தேர் மஸ்ட் பி பெட்டர் மானிட்டரிங் ஆஃப் ரோடு வர்த்தினஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ். சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோடு வர்த்தினஸ் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா, அந்த ரோட்ல அந்த வெஹிக்கிள் ஓடுறதுக்கு சரியான தகுதியில அந்த வெஹிக்கிள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து செக் பண்ணிருக்கணும், அடிக்கடி மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாடு வெஹிக்கிள்ஸ் இதுல வந்து உங்களுக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட் FC வாங்கணும் வெஹிக்கிள்ஸ்க்குன்னு இருக்குங்க. ஸோ அதே மாதிரி அங்கேயும் இருந்திருக்கும், பட் இவங்க ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரோடு வர்த்தினஸ்னா ரோட்ல போறதுக்கான தகுதிங்க, ரோட்ல இந்த பஸ்ஸோ இல்ல காரோ போறதுக்கான தகுதி. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க, தோவல் அண்ட் சுல்வியன். சோ யுஎஸ்க்கும் இந்தியாக்கும் ரஷ்யாவோட விஷயத்துல என்னதான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும், அமித் ஸ்ட்ரெயின்ஸ், அமித்னா இன்ஸ்பைட் ஆஃப், ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன் இல்ல, நாட் ஸ்மூத். இன் டைஸ் வித் ரஷ்யா அப்படின்னா இன் அக்ரிமெண்டோ இல்ல இன் கொலாபரேஷனோ, ரஷ்யா விஷயத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்தியாவும் யுஎஸும் செப்பரேட் டூ நேஷன்ஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் விஷயத்துல டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. நெட் டாக்ஸ் ரிசிப்ட்ஸ் அப் 19.5%, கார்பரேட் டாக்ஸ் ஷேர் அட் 36.6%. சோ டாக்ஸ் ரெவென்யூ இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க 19.5. ரிசிப்ட்ஸ் அப்படின்னா இன்வர்ட்ல வர ரெவென்யூ, அதாவது கவர்மெண்ட்டுக்கு வர இன்கம், இன்கம் தான் வந்து ரிசிப்ட்ஸ். கார்பரேட் டாக்ஸ் ஷேர் அந்த இன்கம்ல கார்பரேட் டாக்ஸ் வழியா வந்த ஷேர் மட்டும் 36.6% இருந்திருக்கு. அடுத்தது பாருங்க, சென்டர் டிக்ளேர் June 25 சம்விதான் ஹத்திய திவாஸ் அப்படின்றாங்க. சம்விதான் ஹத்திய திவாஸ் அப்படின்னா இங்கிலீஷ் மீனிங் வந்து என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் அசாசினேஷன் டே, கான்ஸ்டிடியூஷனே கொன்னுட்ட நாள். இதுல இந்த டே எதுக்காண்டி ஆரம்பிக்கிறாங்க அனுசரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, டு பே ட்ரிபியூட் டு ஆல் தோஸ் ஹூ சஃபர்ட் அண்ட் ஃபாட் அகேன்ஸ்ட் த கிராஸ் அப்யூஸ் ஆஃப் பவர் டூரிங் த பீரியட் ஆஃப் எமர்ஜென்சி அண்ட் ரீகமிட் த பீப்புள் ஆஃப் இந்தியா டு நாட் சப்போர்ட் இன் எனி மேனர் சச் கிராஸ் அப்யூஸ் இன் பவர் இன் ஃபியூச்சர். அதாவதுங்க எமர்ஜென்சி காலங்கள்ல, எமர்ஜென்சி காலம்னா எப்பன்னா நாடு
நாடு வந்து வேற யாருக்குடையா சண்டை போட்டுட்டு இருக்கும் போதோ, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் போய்த்தப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அங்க டைரக்டா ரூல் பண்ணிட்டு இருக்கிறப்பயோ, இல்ல நம்ம நாடே திவாலான காலத்திலயோ, இந்த மூணு கண்டிஷன்ல தான் நம்மளுக்கு எமர்ஜென்சி வர வாய்ப்பு இருக்கு. சோ இந்த எமர்ஜென்சி அப்போ உங்களை யாராவது பெருசா, சரிங்களா, பெருசா கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா, இல்ல உங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க, அப்யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏற்கனவே இந்த மாதிரி காலங்கள் நம்மளுக்கு வந்தப்போ அப்யூஸ் பண்ணவங்களுக்காண்டி, அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்காண்டி அனுசரிக்கப்படுற நாள் தான் இது. இனிமேல் ஃபியூச்சர்ல இப்படி யாருமே பண்ணக்கூடாது, பவர்ல இருக்கும் அப்படின்றதுக்காண்டி நீங்க யாரையும் அப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஸ்பீச்ல சொல்லியிருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கு, நோட்டிபிகேஷன்னா இனிமேல் இப்படி ஒரு டே அனுசரிக்கப்படும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துற அந்த, அது பேர் தான் நோட்டிபிகேஷன். சோ அந்த நோட்டிபிகேஷன்ல இந்த மாதிரி இருக்கு. வாட் இஸ் மோடிஸ் பொசிஷன் ஆன் பில்லியனர் டாக்ஸ் ஆஸ்க் காங்கிரஸ். மோடிஸ் பொசிஷன்னா மோடியோட கருத்து என்ன, மோடிஸ் ஒப்பீனியன் அர்த்தம், சரிங்களாங்க. சோ இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வேர்ல்டுல இருக்கிற பெரிய பெரிய பில்லியனர்ஸ் எங்க டிரான்சாக்ஷன் பண்ணாலும், வேர்ல்டு முழுக்க எந்த கண்ட்ரில டிரான்சாக்ஷன் பண்ணாலும், அவங்க அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து 2% வந்து வெல்த் டாக்ஸா கொடுக்கணும்ன்றதுதான் இந்த கான்செப்ட். அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம அதை வந்து ஸ்கூல்ஸ்க்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, ரெனியூவபிள் எனர்ஜிக்கு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து எங்க பேசியிருக்காங்க அப்படின்னா, G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்ல இதை டிஸ்கஸ் பண்ண இருக்காங்க. அது பிரேசிலோட ரியோ டி ஜெனிரோ அந்த இடத்துல வந்து நடக்க போகுதுங்க. இது G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். இப்போ அடுத்து, இடி கேனாட் மேக் அரெஸ்ட் அண்டர் PMLA ஆன் ஏ விம் சேஸ் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா, இதுல விம் அப்படின்னா இத, அதாவது இடி வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட ஒரு டூலா யூஸ் பண்ணி யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விம்னா என்னதுன்னா அன்யூஷுவல் டிசையர், இப்படி அரெஸ்ட் பண்ணுன்ற அன்யூஷுவலான, யூஸ்வலி நம்ம அப்படி அரெஸ்ட் பண்ண மாட்டோம். இடி வந்து PMLA யூஸ் பண்ணி யாரையும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, கூட மாட்டாங்க. பட் பாஸ்ட்ல, இப்ப ரீசன்ட் பாஸ்ட்ல நிறைய அப்படி நடந்திருக்கு, இனிமேல் அப்படி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் 2002 ஆக்ட், இது நம்ம பேங்கிங் ரிலேட்டடான ஆக்டுங்க. பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்துறது, சிம்பிளா சொல்லணும். ஸோ இந்தியா ஷோஸ் குட் ப்ராக்ரஸ் இன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நிதி ஆயோக் ரிப்போர்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல இந்தியா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிச்சிருக்கு. அதுல மொத்தம் 16 கோல் இருக்குங்க. இதை வந்து அவங்க 2030 அச்சீவ் பண்ணணும். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹியூமன்ஸ்க்கு, அதாவது நம்ம பீப்புளோட வெல்ஃபேரோட டைரக்டா லிங்க் ஆயிருக்கிறது அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். பீப்புளோட வெல்ஃபேர் காண்டி, அவங்க நல்லா இருக்கிறதுக்காண்டி, அப்புறம் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி, சரிங்களா. இப்ப நிதி ஆயோகோட CEO பேர் வந்து BVR சுப்ரமணியம். டெக்னாலஜி ரிலேட்டடான ரூல்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சுக்க போறாங்க, கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் சிம்பிளிஃபை பண்ண போறாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ண போறாங்க. அடுத்து, GST சிஸ்டம் ரிஃபார்ம்ஸ் பேனல் ரெஜிக்ட் அப்படின்னு இருக்குங்க. ரெஜிக்னா ரீஅரேஞ்ச் இல்ல ஆர்கனைஸ் டிஃபரெண்ட்லின்னு சொல்றாங்க. சோ ரிஃபார்ம்ஸ் பேனல கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்காங்கன்றதுதான் இதோட மீனிங், GST சிஸ்டம்ஸ் ரிஃபார்ம்ஸ் பேனல. அடுத்து இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆப்பிளோட ஐ ஸ்டோர்ல நிறைய கம்பெனிஸ் அவங்களோட ஆப்ஸ லான்ச் பண்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஆப்பிளுக்கு தான் அங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அதுல டிஸ்பிளே ஆகுது. ஆப்பிள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆடு கொடுத்ததுன்னா அது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது ஆப்பிள் வெல்ஸ் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் ஹவு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஷுட் ரீச் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஆப்பிள் யூசஸ் சிக்னிஃபிகண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணணும் ஓவர் ஹவு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரீச் கஸ்டமர்ஸ். ஸோ லாஜிஸ்டிக்கை விட்டுட்டு அவங்க இந்த யூசேஜை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ HCL குவாட்ரனட் சொல்லியிருக்காங்க, டபுள்ஸ் பவர் ஷார்ட்புட் அவுட்புட் சர்ஜ் லிப்ஸ் மே. அடுத்து, நபார்டு அன்வெல்ஸ் ₹750 crore அக்ரி ஃபண்ட் டு ப்ரொமோட் இன்னோவேஷன். ஸோ புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நபார்டு வந்து ₹750 crore அக்ரி ஃபண்ட் இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து, பூஸ்ட் ஃபைனான்சிங் ஃபார் கிரீன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ கிரீன் ப்ராஜெக்ட்ஸ்னா நம்மளோட ரெனியூவபிள் எனர்ஜியிலிருந்து எடுக்கக்கூடிய சக்திகள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பணம் வேணும், சரியாங்க. அடுத்தது வந்து பாருங்க, அடுத்தது ஹைட்ரஜன் மிஷன்னு ஒன்று இருக்கு. அது வந்து கிரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கும்,
அடுத்தது இங்க பாருங்க, ஒலி செட் டு ரிட்டர்ன் டு பவர் இன் நேபாள மாவோஸ் லீடர் பிரசாந்தா வேஸ் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பழைய பிரைம் மினிஸ்டர் சந்திர ஒலி வந்து திரும்பியும் பவருக்கு வரப்போறாரு. ஏன்னா ஐ பிலீவ் ஐ கேன் வின் எ மெடல் சேஸ் ஸ்டீப்பிள் சேசர் சேபிள். அப்படின்னா ஸ்டீப்பிள் சேசர் அப்படின்றது ஹார்ஸ் ரைடிங் வித் ஆப்ஸ்டக்கிள்ஸ், அந்த ஹார்ஸ் மேல இவரு ரைட் பண்ணுவாரு, இவர் ஹார்ஸை ஓட்டுவாரு. அந்த ஹார்ஸ் வந்து அந்த நடுவுல இருக்கிற தடைகளை தாண்டி தாண்டி ஓடுற மாதிரி இருக்கும். அதுல இவரு 300 மீட்டர்ல நம்ம அவினாஷ் சேபிள் வந்து பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல வின் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுத்துருக்காரு. கபில் மேக்ஸ் எ ஃபெர்வன்ட் அப்பீல் டு ஹெல்ப் அன்சுமான் கேக்வாடுன்றது கபில் தேவோட சேர்ந்து விளையாண்ட ஒரு பிளேயருங்க. அவர் இப்போ கேன்சரால அவதிப்படுறாரு. ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார ரொம்ப ஆழ்ந்த ஒரு நல்ல இன்டென்ஷனோட கபில் தேவ் சார் வந்து கேட்டிருக்காரு. ஃபெர்வென்ட் அப்படின்னா பேஷனேட் இன்டென்சிட்டி அப்படின்னு அர்த்தங்க. கபில் இஸ் ஆல்சோ இன் டிஸ்ட்ரெஸ் அட் த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர் இந்தியன் ஓபனர் அண்ட் கோச் அனுஷ்மான் கேக்வாட் ஹூ இஸ் பேட்லிங் பிளட் கேன்சர் அண்ட் ஸ்ட்ரகிளிங் டு மீட் த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இருக்குல்லங்க. இதை வந்து இஸ் ஆல்சோ இன் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா அவரும் கவலையில இருக்காரு அப்படின்றங்க. இங்க வந்து நோ வாட் கேக்வாட்ஸ் கான்டெம்பரரிஸ் ஆர் டூயிங் டு ஹெல்ப் ஹிம் அப்படின்னா கான்டெம்பரரிஸ்னா சமகாலத்தவர்கள் அவங்க பேட்ச்மேட்ஸ் மேபி. ஸோ போட்டோ கீழே பாருங்க, கபில் இஸ் ஆப்டிமிஸ்டிக் ஃபேன்ஸ் வில் ஹீட் ஹிஸ் ஃபால். ஸோ கபில் தேவ வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிற ஃபேன்ஸ், ஓகேவா, நல்லெண்ணத்தோட பாக்குற ஃபேன்ஸ் வந்து வில் ஹீட் ஹிஸ் கால் அப்படின்னா டேக் நோட்டீஸ் ஆஃப் ஹிஸ் கால்னு அர்த்தம். ஸோ இன்னையோட நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.